அருள்மிகு நீர்காத்த ஐயனார் திருக்கோயில் பாண்டிய படையை பெருவெள்ள நீரிலிருந்து காப்பாற்றியது போல் இன்றும் தன்னை நாடி வரும் மக்களின் குறைகளை கேட்டு அவர்களின் துன்பத்தினை விரட்டி அடிக்கும் தெய்வமாக இருக்கின்றார் விருதுநகரில் இருக்கும் நீர்காத்த ஐயனார். பழங்காலத்திலிருந்தே தமிழக மக்கள் விடாமல் வணங்கி வரும் வீர தெய்வங்களுள் மிக சிறப்புமிக்க காவல் தெய்வமாக கருதப்படுவது ஐயனாராகும். ஐயனார் ஊர் மக்களை தீய சக்திகளிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக எப்போதும் இரவு நேரங்களில் குதிரை மீது சவாரி போவார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஐயனார் நாட்டுப்புற தெய்வங்களில் மேல்நிலை ஆக்க தெய்வமாக மதிக்கப்படுகிறார். இவர் பல ஊர்களில் பல்வேறு பெயர்களில் வழிபடப்படுகிறார். ஐயனாரை ஐயனார் என்றும் எழுத்து மொழியில் எழுதுவோம். ஐ என்றால் தலைமை, அழகு, வியப்பு, அரசன், ஆசான், கடவுள், தந்தை என பல பொருள்படும். சிவனுக்கும் மோகினி உருவில் இருந்த விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயனார். இந்த திருத்தலத்தின் மூலவரான நீர்காத்த ஐயனார் மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வாழ்வில் இல்லாதவாறு அவர்களை காத்து அருள் பாலிக்கின்றார். அம்பாளாக பூர்ணா மற்றும் புஷ்கலா இருவரும் மக்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். வெகு காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் ஐயனாறு வழிபாடு இருந்து வந்தாலும் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் ஐயனாருக்கு கோயில் அமைக்க முதலாம் ராஜராஜ சோழன் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதன் பின்னர்தான் தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் ஐயனார் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. ராஜபாளையம் நீர்காத்த ஐயனார் என்ற இந்த கோயிலும் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. பராக்கிரம பாண்டியன் என்பவனது ஆட்சியில் நாட்டின் மேற்கு பகுதியான இந்த இடத்தில் ஐயனார் கோவில் பகுதியை கேரள பந்தலதேச மன்னன் ஆக்கிரமிப்பு செய்தான். அவனை விரட்டியடிக்க பாண்டிய மன்னன் சின்னையா தேவன் என்பவனது தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தான். அந்த வீரர்கள் மதுரையிலிருந்து கிளம்பி ஸ்ரீ வில்லிபுத்தூர் ராஜபாளையம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை சென்று பந்தல மன்னனின் படைகளை விரட்டி அடித்தனர். இதன்பின் பாண்டிய மன்னனின் படை வீரர்கள் தங்களது நாடு திரும்ப ஐயனார் கோயில் அருகே உள்ள ஆற்றின் வழியாக வரும்போது திடீரென ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட பாண்டிய படை வீரர்கள் தங்களை காத்து அருளும்படி ஐயனாரை வேண்டிக் கொண்டார்கள். அப்போது ஆற்றின் கரையில் இருந்த ஒரு பெரிய மரம் திடீரென கீழே விழுந்து ஆற்றை கடக்க பாலம் போல் உதவியாக இருந்தது. பாண்டிய மன்னனின் படை வீரர்களும் அந்த ஆற்றின் குறுக்கே விழுந்த மரத்தின் மேல் நடந்து உயிர் தப்பினர். இவ்வாறு நீரை காத்து பாண்டியன் படையை காத்ததால் இந்த ஐயனார் சாமி நீர் காத்த ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். ராஜபாளையம் நகரின் நீர் வளத்திற்கும் நில வளத்திற்கும் தொழில் வளத்திற்கும் ஆதார தெய்வமாக விளங்குகிறார் நீர்காத்த ஐயனார். அத்துடன் தன்னை வேண்டி வரும் பக்தர்களின் குறைகளை கேட்டு வரம் வழங்கும் சத்தியமூர்த்தியாகவும் மக்களின் செழுமைக்கும் நீர் உற்பத்தி ஆதாரமாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு உற்ற துணையாக காத்து மூர்த்தியாக காக்கும் கடவுளாக அருள்மழை பொழிபவராக ஐயனார் அருள் பாலிக்கின்றார். மேலும் இந்த கோயிலில் வனலிங்கம், தலைமை சுவாமி, பெருமாள், லக்ஷ்மி, சின்ன ஓட்டக்கார சாமி, பெரிய ஓட்டக்கார சாமி, வனக்காளி, மாடம், மாடத்தி, ரக்காச்சி அம்மன், வனப்பேச்சி அம்மன், கருப்பசாமி, தர்மராஜர், சப்தகன்னிமார் போன்ற பல தெய்வங்கள் அருள் பாலிக்கிறார்கள். ஒருமுறை மீனாட்சி கோயில் கொடிமரத்திற்காக சின்ன ஓட்டக்காரன், பெரிய ஓட்டக்காரன் என்ற இருவரும் ராஜபாளையம் வந்தார்கள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் ஐயனாரின் கட்டுப்பாட்டில் உள்ள மரங்கள் மீனாட்சியின் கொடி மரத்திற்கு சரியாக இருக்கவே அதனை ஆட்களை கொண்டு வெட்டினார்கள். அப்போது வெட்டிய இடத்திலிருந்து இரத்தம் வடிந்தது. இதனால் சின்ன ஓட்டக்காரன், பெரிய ஓட்டக்காரன் இருவரும் பதறி போனார்கள். இந்த விஷயம் ஐயனாருக்கு தெரிந்தது. கோபமடைந்த ஐயனாரிடம், மதுரை மீனாட்சி கோயிலின் கொடிமரத்திற்காகத்தான் மரம் வெட்டினோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினார்கள். ஐயனாரும் இவர்களை மன்னித்து நீங்கள் செய்த குற்றத்திற்கு கொடிமரத்தை சேர்த்து விட்டு வந்து
எனக்கு காவல் தெய்வங்களாக இருக்க வேண்டும் என்று கூறி அனுப்பிவிடுகிறார். மதுரை மீனாட்சி கோயிலில் கொடி மரத்தை நட்டுவிட்டு கிளம்பிய போது மீனாட்சி இவர்களை போக வேண்டாம் என்கிறார். இதனால் மீண்டும் கோபம் கொண்ட ஐயனார் மதுரை மக்கள் அனைவருக்கும் உடல் நலம் இல்லாமல் போக செய்து விடுகிறார். இதனால் மீனாட்சி இவர்கள் இருவரையும் அழைத்து ஐயனாரின் விருப்பப்படி அவருக்கு காவல் தெய்வங்களாக இருங்கள், வருடம் ஒருமுறை 3 மாலைகளுடன் வந்து உங்களை நான் பார்க்கிறேன் என்று கூறி ஐயனாரிடம் அனுப்பிவிடுகிறார். இன்றும் கூட ஐயனாருக்கு சின்ன ஓட்டக்காரன் பெரிய ஓட்டக்காரன் இருவரும் தான் காவல் தெய்வங்களாக இருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பாலாறு நீராறு ஒன்றாக சேரும் ஆற்றங்கரை ஓரத்தில் நீர்காத்த ஐயனார் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வலதுபுறம் பூர்ணா, இடதுபுறம் புஷ்கலா தேவியார் வீற்றிருக்கின்றனர். நேர்த்திக்கடன் ஐயனாரிடம் வேண்டி வந்த பிரார்த்தனை நிறைவேறியதும் அபிஷேகம் செய்து தங்களால் இயன்ற பொருளுதவி அன்னதானம் போன்றவை செய்வது இந்த திருத்தலத்தில் நேர்த்திக்கடனாக பார்க்கப்படுகின்றது. சித்திரை வருட பிறப்பு, சித்திரை திருவிழா ஆகிய இரண்டும் கோலாகலமான திருவிழாவாக இந்த நீர்காத்த ஐயனார் கோவிலில் கொண்டாடப்படுகின்றது. மதுரை மற்றும் ராஜபாளையத்தில் இருந்து பேருந்துகள் பெருமளவில் இந்த நீர்காத்த ஐயனார் கோவிலுக்கு செல்கின்றன. மதுரைக்கு மிக அருகில் என்பதால் மதுரை மீனாட்சி அம்மனையும் வழிபட்டு வருவது வாழ்வில் பல இன்பங்களை கொடுக்கும். மதுரை மீனாட்சி அம்மனின் அருமைகளை இந்த வீடியோவின் மேலே டேகில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருத்தலத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஆதன் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.